ஹை பிகிபஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எபிசோடை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடில் கிடச்ச அமோக வரவேற்புக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழித்து செகண்ட் டைமாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எபிசோடை பார்க்க போகிறோம். அதுலேயே நிறைய பேர் நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எபிசோடுக்கான ஹேஷ்டாக் TFBங்கிறத யூஸ் பண்ணி இந்த விஷயம் உண்மையாக பொய்யான்னு பல ஹிஸ்டாரிக்கல் மித்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமான ஒரு சிலதை எடுத்து இன்றைக்கி உண்மையாக பொய்யாங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம், நிறைய பேர் கேட்ட ஒன்று, BCAD ஏன் பிரிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களை BCன்னும், அவர் பிறந்ததுக்கு அப்புறமா உருவான காலகட்டங்களை வந்து AD சொல்கிறாங்களே, அவருடைய பிறப்பை சரியாக கணித்து தான் இதை உருவாக்குனாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது சரியாக தவறான்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வகையில் சரி ஒரு வகையில் தவறு. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அடிப்படையாக வச்சு தான் இந்த BCAD பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது சரி. ஆனால் அது சரியாக கணிச்சு, அந்த காலத்தை சரியாக கணிச்சு தான் இதை உருவாக்குனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அது தவறு. இயேசு கிறிஸ்து சரியாக 1st century AD தான் பிறந்தார். அதனால தான் அவருடைய பிறப்பு அடிப்படையாக வச்சு BCAD பிரித்தாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. இந்த கருத்தியலை முதல்ல யார் வைக்கிறாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ போதகர் தான் இந்த ஐடியாலஜியை முன்வைக்கிறார். அவருடைய பெயர் டயோனிசியஸ் எக்ஸிகஸ். கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மத போதகர் இவர். இந்த கிமுங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு புரிதலுக்காக இப்போ சொல்கிறேன், எண்டில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிடும் நம்ம ஏன் கிமுன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. இந்த கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த மத போதகர் என்ன பண்ணுறாருன்னா, கேலண்டரை ஒழுங்குபடுத்துகிறார். அப்படி உருவாக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அடிப்படையை வச்சு நாம் வந்து கேலண்டரை உருவாக்கணும், ஏன்னா அதுதான் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு ஒரு மதப்போதகர் அவர் கருதினார். அதனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அடிப்படையை வச்சு அவர் கிபி அப்படிங்கிறத பிரித்தார். முதல்ல அவர் ஏடிங்கிற பேர் தான் வச்சார், அன்னா டாமினி அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அதாவது இந்த இயர் ஆஃப் காட் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வருடத்தில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குறிக்கிற விதமாக ஏடி அப்படிங்கிறது வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை BC அப்படிங்கிறத வச்சு குறிக்க ஆரம்பித்தாங்க. இதில் நல்லா கவனிக்கணும், BCங்கிறது முடிஞ்சு அடுத்து இமீடியேட்டாக 0 தொடங்காமல் இமீடியேட்டாக 1ங்கிறதுலேருந்து ஏடிங்கிறது தொடங்கிடும். அதுலேயே ஒரு சிஸ்டம் கொலாப்ஸுங்கிறது இருக்குது. ஆனால் எல்லாருமே இந்த சிஸ்டத்தை அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணிக்க ஆரம்பித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதே பழக்கத்தில் இருக்கோம். ஆனால் இது சரியாக இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை கணக்கிட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை. டயனிசிஸ் பக்தி முத்தி போய் இயேசு கிறிஸ்து பிறந்த வருடத்திலிருந்து இருக்கிறது எல்லாமே ஏடி அப்படின்னு குறித்தார். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக பைபிள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்னென்னா, டயனிசிஸ் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான். அதற்கான காரணங்களாக பைபிளிலிருந்தே குறிப்புகள்ங்கிறது நமக்கு கிடைக்கிது. இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் பெத்லகேம் பகுதிக்கு உட்பட்ட ராஜாவை யார் இருந்தார்னா, ஏரோது அப்படிங்கிறவர் இருந்தார். இந்த ஏரோதுங்கிறவர் ரோமானிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசராக அவர் இருந்தார். அந்த சமயத்தில் ஏரோது ராஜா கிட்ட இயேசுவை பார்க்கறதுக்காக ஒரு 3 wise men வந்தாங்கல்ல, உங்கள் ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வந்து தெய்வ குழந்தை, அவர் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் வந்து பார்க்குறேன்னு ஏரோது ராஜா சொல்லுவார். ஆனால் அவர் காட்டிடாத அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அசரீரி வரும், உடனே சொல்லாமல் போயிடுவாங்க. உடனே வந்து இவர் போய் எல்லா குழந்தைகளையுமே, ஆண் குழந்தைகள் எல்லாரையுமே கொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வரும். இந்த ஏரோது ராஜா வாழ்ந்து மறைந்த காலகட்டம்ங்கிறது கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 4ஆம் நூற்றாண்டாக இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி கிபி 1ஆம் நூற்றாண்டில் செத்து போன ராஜா வர முடியும்? அதனால் கிமு 4ஆம் நூற்றாண்டில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் பைபிள் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கப்புறமா தான் ரிசர்ச்சர்ஸும் ஹிஸ்டோரியன்ஸும், இது ஒரு ரிலீஜியஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, இது எல்லாருக்குமே பொதுவான ஒன்றா இல்லை, மதம் அடிப்படையில் வந்து நம்ம காலத்தை பிரிக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஏற்கனவே இருக்கிற இந்த சிஸ்டத்தை ஒட்டு மொத்தமாக மாற்றணும்னா ஏகப்பட்ட டேட்டிங் கன்ஃபியூஷன்ஸ் வரும், எல்லாருக்குமே இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு முடிவெடுத்து பேசாமல் டெர்மினாலஜியை மட்டும் மாற்றிடுவோம், இப்போ இருக்கிற டேட்டிங் கரெக்டாக தான் இருக்குது, பேரை மட்டும் மாற்றினா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து BCADக்கு பதிலாக காமன் இயரா, பிஃபோர் காமன் இயரா அப்படிங்கிற டெர்மினாலஜியை கொண்டு வந்தாங்க. CE அப்புறம் BCE அப்படின்னு கொண்டு வந்தாங்க. BCE அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, BC. அதே சமயத்தில் CE அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஏடியை குறிக்குது. இப்படி ஒரு காமன் டெர்மினாலஜியை கொண்டு வந்தாங்க.
தமிழில் இந்த காமன் ஏராவை பொது ஊழி இல்லை பொது காலம் பொது ஆண்டுன்னு சொல்லுவாங்க. பிசிஐயை பொது ஊழிக்கு முன் இல்லை பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம பிக்பேங் போகனில் இந்த பிசிஇசிஇ அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜியை அதிகளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு பிசிஏடிலேயே சரியான தெளிவுங்கிறது இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரி வீடியோஸில் நிறைய பேர் புரியாமல் என்ன கமெண்ட் போடுவாங்கன்னா, ஏன் பிசி 400க்கு அப்புறமா 300 வருது, 500 தானே வரணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விலாம் கேட்குறாங்க. அதனால் இன்னும் பிசிஏடிலேயே அவங்க தெளிவு அடையலை. இதுக்கு நடுவில் நம்ம பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுங்கிற மாதிரி பேசணும்னா சத்தியமாக ஒன்றும் புரியாது, என்ன சொல்ல வரோங்கிறதே கம்யூனிகேட் ஆகாது. அதனால் இந்த பிசிசிங்கிறதுல எல்லாருமே பழக ஆரம்பிச்சிட்டதுக்கு அப்புறமா நாமளும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசனை இருக்கும். அடுத்தது மிஸ்டர் அபிஜித் அப்படிங்கிறவருடைய ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி இது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, பண்டைய இந்திய அரசர்களுக்கு வந்து அரண்மனைகள் அப்படின்னு பெருசாக கிடையாது. ஏன்னா அவங்க மக்களோட மக்களாக இருந்தாங்க, மக்களோட மக்களாக சாதாரணமானவங்களாக பக்கத்துலேயே இருந்து தான் அவங்க வாழ்ந்தாங்க. மக்களுக்காக சேவை செய்ய தான் இருந்தாங்களே தவிர பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்து அப்படியே பந்தாவா ஆடம்பரமாலாம் அவங்க வாழலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்த பொய். The Cholas conquered the whole of Southeast Asia all the way to the Philippines. Surely they would have had palaces. Where are the palaces? What I'm trying to tell you, my dear friends, is that Indian emperors and kings did not have palaces. Their duty, their rajadharma or dharma itself, was to serve the nation, the civilization and the people. It was not to amass wealth for themselves. பண்டைய மன்னர்கள் மக்களோட மக்களா பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரிலாம் வாழலை. கண்டிப்பாக ஒரு டிஃபரன்சியேஷனுங்கிறது இருந்திருக்கு. மக்கள்கிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சு தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு தனி அடையாளம்ங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கு. செல்வ செழிப்பில் இருந்திருக்காங்க, நல்ல தங்க நகை ஆபரணங்களை போட்டிருக்காங்க, நல்ல விலையுயர்ந்த ஆடைகளை கண்டிப்பாக உடுத்திருக்காங்க. இப்படி அவங்களுக்கும் மக்களுக்குமான டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவர் சொல்கிற மாதிரி சுத்தமாக செல்வத்தை சேர்க்கணும், பெரிய அளவுக்கு பணக்காரங்களாக மாறணும் அப்படிலாம் யோசிக்காமல் மக்களோட மக்களாக வாழ்ந்தாங்கங்கிறதெல்லாம் ஹம்பக் தான். அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை, வாழ்விடங்கள் கூட கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். இவங்க கண்டிப்பாக அரண்மனைகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க, மக்கள் சாதாரண வீடுகளில் தான் வாழ்ந்திருப்பாங்க. பக்கத்து பக்கத்தில் சாதா குடிசை வீடு மாதிரிலாம் வாழ்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, அந்த அரண்மனைகள்லாம் என்னாச்சு? அரண்மனை கட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கணும் இல்லையா? ஏன் அது இல்லை அப்படின்னா, அப்போ இருந்த அரண்மனைகள்ங்கிறது அழிந்து போயிருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பல போர்களை இந்த அரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி போர் நடக்கும்போதெல்லாம் போரில் ஜெயித்த அரசர் முதல் வேலையாக அவன் வீட்டை கொளுத்துறாங்கிற மாதிரி அரண்மனைகளை தகர்க்கக்கூடிய விஷயங்களை தான் பண்ணாங்க. அப்படி தான் சோழர்களுடைய அரண்மனை கூட பாண்டிய அரசரால் அழிக்கப்பட்டுச்சு. இன்னும் ஒரு சில பேர் பொங்கியிருப்பீங்க, ஏன்ப்பா 1000 வருஷம் கழித்து கூட இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான கோயில்களை கட்டின மன்னர்களுக்கு அதை விட ஸ்ட்ராங்கான அரண்மனையை கட்ட தெரியாதா அப்படின்னு பொங்கி இந்நேரம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கான பதிலை ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடச்சிது. சொக்கையா சாந்தலிங்கம் அவர்கள்கிட்ட மதுரைக்கு போயிருந்த சமயத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் பல விஷயங்களை சொன்னார். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, தமிழர்களுக்கு பாறை கற்களை பயன்படுத்தி வீடுகளை கட்டக்கூடிய வழக்கங்கிறது கிடையாது. நம்ம பாறை கற்களை இறப்புக்கும் இறப்பு சம்மந்தப்பட்ட சடங்குக்கும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம பார்க்குறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுக்கக்கூடிய பழக்கங்கிறது தான் தமிழர்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இறந்து போனவர்களுக்கான சமாதிகளை எழுப்புறதுக்கும் நம்ம பாறை கற்களை பயன்படுத்தியிருக்கோம். கோயில்களை கூட ஆரம்ப கட்டத்தில் பாறைகளை பயன்படுத்தி கட்டக்கூடிய வழக்கங்கிறது தமிழர்கள்கிட்ட கிடையாது. கிடைத்த பொருட்களை வச்சு தான் கோயில்கள் அப்படிங்கிறத தமிழர்கள் ஆதியில் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கோயில்களை பாறைகளை பயன்படுத்தி கட்டக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்துச்சு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னா, வடக்குலேருந்து நமக்கு வந்துச்சு. அங்கே தான் எல்லோரா மாதிரியான குடவரை கோயில்களை உருவாக்கக்கூடிய வழக்கங்கிறது இருந்துச்சு. அங்கேருந்து தான் இந்த குடவரை கோயில்களை கட்டி எழுப்பக்கூடிய வழக்கங்கிறது இங்கே வந்துச்சு. முதல்ல குடவரை கோயில்கள்ங்கிறத உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பாறை கற்களை பயன்படுத்தி கோயில்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. என்னப்பா சமாதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கடவுளுக்காக உருவாக்கியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்கிறது வந்திருக்கலாம். அதுக்கும் தெளிவான பதிலை அவரே சொன்னார். என்னென்னா, இன்றைக்கும் இறந்து போனவர்களை வழிபடக்கூடிய வழக்கம் பழக்கங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. இறந்து போன வீரர்களுடைய நடுகளில் தெய்வமாக வணங்கக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது. அதே மாதிரி இறந்து போன மன்னர்களையுமே தெய்வமாக வணங்கக்கூடிய வழக்கங்கிறது அப்பத்திலிருந்தே இருந்திருக்கு. அதனால் இறப்போட சம்மந்தப்பட்ட இந்த பாறை கற்களை பயன்படுத்தி கோயில்களை எழுப்புறது தமிழர்களுக்கு ஒரு அருவறுப்பானதாக இல்லை, அது மரியாதைக்குரிய ஒன்றாக தான் அவங்க பார்த்தாங்க.
ஆனால் அதே சமயத்தில் வீடுகளை கற்களை பயன்படுத்தி, பாறை கற்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய பழக்கங்கிறது இல்லாததுனால செங்கற்கள் மாதிரியான கற்களை பயன்படுத்தி தான் வீடுகளை கட்டி எழுப்புனாங்க. அரண்மனைகளும் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. இப்படி செங்கற்களால் உருவாக்கப்பட்ட அரண்மனைகள்ங்கிறது தொடர்ச்சியான போர்களால் ஒட்டு மொத்தமாக அழித்தொழிக்கப்பட்டுச்சு. அப்படி தான் நமக்கு அரண்மனைகள் அப்படிங்கிறது கிடைக்காம போயிருக்கு. சரி, இது தமிழ்நாட்டில் ஓகேப்பா, வட இந்தியாவில் என்ன கதை, அவங்க அரண்மனை இல்லாமல் இருந்திருப்பாங்களே அப்படின்னு சில பேர் இன்னும் உருட்டலாம். வட இந்தியாவிலையும் அப்போ இருந்த மன்னர்கள் கண்டிப்பாக அரண்மனைகளை உருவாக்கி அதில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த அரண்மனைகள்ங்கிறது போர்களால் தான் பெரிய அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கும். சரி, ஒரு பேச்சுக்கு மிஸ்டர் அபிஜித் சொல்கிறத உண்மைன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மகாபாரதத்தில் வரக்கூடிய இந்திரபிரஸ்த அரண்மனை, ஹஸ்தினாபுர அரண்மனை, மாயாசபா மாதிரியான பேலஸ்ஸு, துவாரகையில் கிருஷ்ணர் கட்டின அரண்மனை, ராமாயணத்தில் வரக்கூடிய அரண்மனைலாம் அவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருந்துச்சு, அவ்வளவு டீட்டெயிலிங் இருந்துச்சு, ஆர்கிடெக்சருடைய உச்சக்கட்டத்தில் கட்டப்பட்ட அரண்மனைகள் அது அப்படிங்கிற விவரணைகள்லாம் இதிலலாம் வருது இல்லை, இது எல்லாமே வெறும் கற்பனை தானா? அப்போ ராமாயணம் மகாபாரதம்லாம் பொய்யின்னு மிஸ்டர் அபிஜித் சொல்கிறாரா? சரி, இப்போ தம்ப்நெயிலில் போட்ட கேள்விக்கு வருவோம். ஏலியன்ஸ் இருக்காங்களா? ஏலியன்ஸ் இருக்காங்கங்கிற தியரி சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, சரி, கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்காங்க. 100% ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான். பலருடைய கருத்தாக்கமாக இருக்குது, என்னுடைய கருத்தும் அதுதான். ஏன்னா இந்த யூனிவர்ஸில் அவ்வளவு கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. அந்த கேலக்சிஸில் ஏகப்பட்ட கோடியில் ஸ்டார்ஸ் இருக்குது. அதை சுற்றி இன்னும் எக்கச்சக்கமான பிளானட்ஸ் இருக்குது. இந்த பிளானட்ஸில் கண்டிப்பாக நம்ம பூமி பந்து மாதிரியே மனிதர்கள் மாதிரி உயிரினங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பிளானட்ஸும் கோடிக்கணக்கில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏலியன்ஸ் ஏதாவது ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏலியன்ஸ்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம்ல, அதெல்லாம் மட்டும் ஏலியன்ஸ் கிடையாது. இன்னொரு கிரகத்தில் சின்னதாக கடுகளவுக்கான ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா கூட அதுவும் ஒரு ஏலியன் தான். அதாவது இன்னொரு கிரகத்தில் வாழக்கூடிய எந்த விதமான லைஃப் ஃபார்மையும் நம்ம ஏலியன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே சமயத்தில் மனிதர்கள் அளவுக்கோ இல்லை மனிதர்களை விட புத்திசாலித்தனமாக இன்னொரு கிரகத்தில் இன்னொரு இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபார்ம் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ப்ராபபிலிட்டியும் அதிகம்தான். ஸோ ஏலியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கேலக்சியில் ஏதோ ஒரு கிரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதே சமயத்தில் ஏலியன்ஸுங்கிறவங்க ஏதோ சம்மர் வெக்கேஷனுக்கு வர மாதிரி அடிக்கடி எர்த்துக்கு வந்து விசிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யூஎஃப்ஓலாம் அதனால தான் தென்படுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துலாம் வைக்கப்படுதில்ல, அது உண்மையாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்டர்ஸ்டெல்லார் ட்ராவலுங்கிறது சாத்தியமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது ஸோ இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லாத ஒரு விஷயம். எப்போ இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வேணால் இது சாத்தியமாகாமல் இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட இதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்க வாய்ப்பு இருக்கே, அவங்க வந்துட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கருத்தை வந்து முன்வைக்கலாம். ஆனால் இதுக்கான ப்ராபபிலிட்டியை பார்த்தோம்னா ரொம்ப குறைவு தான். அது எப்பேற்பட்ட இன்டெலிஜென்ட் லைஃப் ஃபார்மாக இருந்தாலும் எவ்வளவு லைட் இயர் டிஸ்டன்ஸை சீக்கிரமாக கடந்து வந்து விசிட் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக தான் இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஏலியன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தொடர்ந்து நம்ம ரேடியோ சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். அங்கே இருந்தும் ஏதாவது ரேடியோ சிக்னல்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு ரிசீவ் பண்ணுறதுக்கான முயற்சியிலையும் நம்ம தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கு கிடைக்கல அதை பற்றின ஆராய்ச்சிகள் எல்லாமே அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அது ஒரு நாள் உட்காந்து நம்ம தெளிவாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை ஏலியன்ஸ் நாளைக்கு காலையில் நம்ம ஊருக்கு வந்து லேண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மொதல் விஷயமாக என்ன பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே பிக் பாஸ், இப்போதைக்கு இந்த விஷயங்களை பார்த்த வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பொறுமையாக ஒவ்வொரு நாளாக பார்க்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்து என்ன எபிசோடுன்னு கேட்குறீங்களா? ட்ரூ ஆர்ஃபர்ஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக உடைக்க வேண்டிய ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று இருக்கே அதை விட்டுக்கிட்டு இருக்கோமே அதை உடச்சிருவோம் அப்படின்னு தோணுது. இது ஏற்கனவே போர்க் எபிசோடை பற்றி பேசும்போது அந்த ஃபர்னிச்சரை ஒரு நாள் உடைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபர்னிச்சரை அடுத்த வீடியோவில் உடச்சிருவோம். ஓகே.